ஹாய் ஹலோ வணக்கம் நீங்க பாத்துருக்கிறது ஷார்டின் போன் நான் தான் உங்களோட நிறைஞ்சினா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஹெட்மண்ட் ஹிலரி இவருக்கு வேறொரு அடையாளமும் இருக்கு என்னன்னா உலகத்திலே மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்ட் இவர் தான் முத முதல்ல ஏறினாரு இவர் கூட இன்னொருத்தவரும் ஏறினாரு அதாவது ஷெர்பா இனத்தை சேர்ந்த தென்சிங் நார்கேவும் இவர் கூட ஏறினார் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் ஹெட்மண்ட் ஹிலரியை பற்றி தான் பார்க்க போறோம் இவரோட முழு பெயர் சர் எட்மெண்ட் பெர்சிவல் ஹிலரி இவர் இருபது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நீ கிளார்க் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு இவரோட தந்தை பெயர் ஆகஸ்ட் ஹிலரி இவங்களோட அம்மா பெயர் ஜெட்ரூட் ஹிலரி இவங்களோட குடும்பம் எல்லாம் வளர்த்து தேன் சேகரிக்கிற தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க ஹிலரியோட படிப்புன்னு பார்க்கும்போது இவர் டகாவு அப்படின்ற இடத்துல தான் தன்னோட தொடக்க பள்ளியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு உயர்நிலை கல்வின்னு பார்க்கும் போதும் மதிப்பெண்கள் சராசரியாதான் இருந்திருக்கு மற்ற மாணவர்களை விட உடல் அளவில் குறைந்து காணப்பட்டதுனால அவங்க கூட சகஜமா பழகாம எப்போதுமே புத்தகங்களையும் மற்றும் சாகசம் நிறைந்த உலகம் எப்படி இருக்கும் கற்பனை செய்யறதுமே கிளறி தன்னுடைய நேரங்களை செலவிட்டிருக்காரு மேற்படிப்புக்காக தன்னோட வீட்ல இருந்து பள்ளிக்கு இரண்டு மணி நேரம் ட்ரெயின்ல டிராவல் செய்யணும் அந்த நேரத்துல கிளறி நிறைய புத்தகங்களை இந்த புத்தகங்கள் அவருக்கு நிறைய தன்னம்பிக்கைகள் கிடைத்தது கம்பேர் மத்தவங்க அவர் விட்டுட்டாரு பதினாறாவது வயதுல தன்னுடைய பள்ளி வந்து ஒரு சுற்றுலா அழைத்து சென்றிருக்காங்க எங்கன்னா ராபியு மலைகள் அப்படின்ற ஒரு எரிமலைக்கு அவரை வந்து சுற்றுலா அழைத்து சென்றிருக்காங்க அந்த மலைக்கு சென்று வந்த பிறகுதான் ஹிலரிக்கு மலையேறுதல் மீதே ஒரு பெரிய ஆர்வம் பிறந்திருக்கு இவர் ஆக்லாந்து பல்கலைக்கழகத்துல கணிதம் மற்றும் மருத்துவத்தை கற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கரெக்டா இவரோட வயது இருபதுல தெற்கு ஆல்ஸ் பக்கத்துல இருக்க மவுண்ட் ஆலிவர் அப்படின்ற மலைய தன்னோட சகோதரர் ரெக்ஸுடன் ஏறினாரு ஏன் ஏறினார்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இவங்களோட குடும்பம் தேன் சேகரிக்கிற தொழில ஈடுபட்டு இருக்காங்கன்னு அதனால மலை தேன் சேகரிக்கிறதுக்காக தான் அந்த மலையை ஏறினாங்க அன்படையில் பணியாற்றிய போது வார இறுதியில் அங்க இருக்கிற மவுண்ட் எக்மண்ட் என்ற மலையை ஹிணரி ஏறுவாராம் மலையேறு துறைக்கு கிட்டத்தட்ட அடிமையான ஹிணறி அதை பத்தின நிறைய புத்தகங்களை படிச்சாராம் வெவ்வேறு சிகரங்களை தொட்டுவிட்டு அவருக்கு ஒரு நாள் இமயத்தின் மீது ஆசை பிறந்ததான் ஆசை என்பதோட சொல்லலாம் ஹாரி ஆகியோர் தலைமையில் ஹில்லரி ரூத் ஆடம்ஸ் ஆகியோர் அடங்கிய ஒரு குழு நியூசிலாந்துல இருக்க இத்தன் எல்லி மவுண்ட் குக் மலையுடைய மிக உயர்ந்த சிகரமாகிய அவுராக்கி உச்சிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது அன்று அடைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஏரிக் ஷிப்டான் என்பவரோட தலைமையில பிரித்தானிய குழு ஒன்றுல ஹில்லரியும் ஒரு நபராக அங்கீகரிக்கப்பட்டார் ஏரிக் ஷிப்டான் தலைமையிலான பிரித்தானிய குழுவில் இடம்பெற்றிருந்த எட்மண்டும் ஜார்ஜ் லோவே என்பவரும் சோ ஓ யூ என்ற மலையை ஏற முயன்றாங்க ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் தான் முடிஞ்சது அதன் பிறகு இந்த குழு இமயமலையை ஏறும் முயற்சியை தொடங்கினாங்க ஆனால் அந்த முயற்சியும் தோல்வியிலே முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை இமயத்தை தொடுவதற்கான ஏழு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனா அவை அனைத்தும் தோல்வியில தான் முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு சுவிஸ் குழு எவரெஸ்ட் உச்சிக்கு ஆயிரம் அடி வர சென்று பல நின்று திரும்ப வேண்டியிருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் கண்டு மனம் தளராத பிரிட்டிஷ் குழுவோடைய ஷெர்பா இனத்தின் தென்சின் நார்கேவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தன்னம்பிக்கையோட எவரஸ்ட் உச்சியை தொட்டு அவங்களோட வெற்றியை பெருமூச்சோட கொண்டாடினர் இதன் பிறகு ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நியூசிலாந்து உள்ள ஆக்லாந்து நகரில் இல்லதி காலமானார் அப்போது அவரோட வயது எண்பத்தி எட்டு இந்த உலகத்தை விட்டு அவர் சென்றிருந்தாலும் இன்னும் அவருடைய புகழும் வெற்றியும் இந்த உலகத்துல போற்றப்படுது இதுல மேலும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் சக மாணவர்களை விட உடல் அளவுல குறைந்து காணப்பட்டிருந்தாலும் அவருக்கு தன்னம்பிக்கை தந்தது அவர் படித்த புத்தகங்கள் தான் மேலும் நாமும் பயன்தர புத்தகங்களை படித்து நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ